ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு விக்கி பிக்சர்ஸ். இன்னைக்கு நம்ம இடையில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த உலகத்துல கூகுள் மேப்ல சிக்னதா சொல்லப்படுற 10 மர்மமான கடல் உயிரினங்கள் தான் இன்னைக்கு நம்ம இடையில நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற ஒவ்வொரு மர்மமான உயிரினங்களுமே கூகுள் மேப்ல சேட்டலைட் மூலமா லைவ் லொகேஷன்ல பாத்துக்கிட்டு இருக்கும்போது தான் இந்த ஒவ்வொரு உயிரினங்களுமே சிக்கிருக்கு. அதே சமயத்துல இந்த உயிரினங்கள் ஒவ்வொன்றத்தையும் சேட்டலைட் மூலமா ரொம்ப உயரத்திலிருந்து பாக்குறப்பவே இந்த உயிரினங்கள் பெருசா தான் இருக்கு. அப்படின்னா இந்த உயிரினங்களோட ஒரிஜினல் சைஸ் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப பெருசா தான் இருக்கும். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம ரெண்டாவது பார்க்கப்படுத்து பரோ ஃபிஷ். இந்த உலகத்துல ஜாம்பிஸ், வேற்றுக்கிரக வாசிகள், பேய்கள், ஆவிகள் எல்லாமே இருக்குன்னு தான் சொல்றாங்க. இதே போலதான் கடல்லயும் பல மர்மமான உயிரினங்கள், அதே சமயத்துல அழிஞ்சிடுச்சுன்னு சொல்லப்படுற சில ஆபத்தான உயிரினங்களும் வாழ்ந்துகிட்டு இருக்குன்னு தான் சொல்றாங்க. அந்த ஒரு லிஸ்ட்ல ஆஸ்திரேலியன் இன்ஜினியர் ஒரு ஜெயிண்ட் ஃபிஷ கூகுள் மேப்ல கண்டுபிடிக்கிறாரு. இது சரியா ஈஸ்ட் போனுக்கு பக்கத்துல இருக்கிற கடல்ல தான் இந்த ஒரு ஃபிஷ கண்டுபிடிச்சு அதை போட்டோவும் எடுத்திருக்கிறாரு. ஆரம்பத்துல இதை பாக்குறப்ப இது ஒரு மர்மமான கடல் உயிரினம் தான் நினைச்சாரு. அதுக்கப்புறம் கடல் உயிரினத்துல இருக்கிற முகத்தோட இது பொருந்துதான்னு பாத்துருக்காரு. அதுக்கப்புறம் தான் இது பரோங்கிற ஃபிஷோட மேட்ச் ஆயிருக்கு. ஆனா அந்த ஒரு மீன் கடலோட ஆழமான பகுதியில துளையிட்டு அந்த துளைக்குள்ள வாழும். தனக்கு இறைவினா மட்டும்தான் அந்த மீன். அந்த துளைக்கு பக்கத்துல ஏதாவது ஒரு உயிரினம் போனுச்சுன்னா அந்த ஒரு உயிரினத்தை தலையை மட்டும் வெளியில விட்டு அதை உணவாக்கிக்கும். ஆனா கூகுள் மேப்ல சிக்னதா சொல்லப்படுற இந்த ஒரு பரோ ஃபிஷ் கடலோட மேற்பகுதியில வந்திருக்கு. இதனாலயே பல பேர் இதை உண்மணி ஏத்துக்கிறதுக்கு மறுத்திருக்கிறாங்க. நம்ம மூணாவது பார்க்கப்படுத்து தி கிராப்சிலா இன் பிரிட்டிஷ் வாட்டர். குயின்டன் விண்டருங்கிறவரு லண்டன்ல இருக்கிற ஒரு கடற்கரையில நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்பவே பெருசா ஒரு நண்ட கூகுள் மேப்ல பாத்துருக்காரு. அவர் பார்த்ததை மத்தவங்கள்ட்ட காட்டுறதுக்காக ஒரு போட்டோவும் எடுத்திருக்காரு. இந்த ஒரு போட்டோ கொஞ்சம் கொஞ்சமா இன்டர்நெட்ல வைரல் ஆயிருக்கு. ஏன்னா நம்ம சமைச்சு சாப்பிடக்கூடிய ஒரு சின்ன நண்டு இதுல ரொம்பவே பெருசா இருந்திருக்கு. இந்த ஒரு போட்டோவை பார்த்த உடனே இந்த போட்டோ பொய்னு சொல்றவங்களோட உண்மைன்னு சொல்றவங்க தான் அதிக பேர் இருந்திருக்காங்க. ஏன்னா அதே இடத்துல ஒரு பெரிய நண்டை புடிச்சிருக்காங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இது உண்மைதான்னு பல பேர் சொல்லிருக்காங்க. இது கொஞ்சம் கொஞ்சமா நியூஸ்லயும் வர ஆரம்பிச்சிருச்சு. இது பாக்கிறதுக்கு ரொம்பவே பெருசா இருக்கிறதுனால இதுக்கு கிராப்சிலானு பேரு வச்சுட்டாங்க. இந்த ஒரு நண்டு 50 அடி வரைக்கும் இருக்குங்கிறதையும் யூகிச்சிருக்காங்க. நம்ம நாலாவது பாக்கப்படுத்து ஜெயிண்ட் சென்டிபீட். ஸ்காட்லாந்துக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு கடலை கூகுள் மேப்ல பாத்துக்கிட்டு இருக்கும் போது ஜைஜாண்டிக்கான ஒரு உயிரினம் சிக்குது. அது பாக்கிறதுக்கு எக்ஸாக்டா சென்டிபீட், அதாவது இது தமிழ்ல சொல்லணும்னா ஒரு பூரான் மாதிரியே இருந்திருக்கு. அதுலயும் இது 120 மீட்டர் நீளம் இருந்திருக்கு. பொதுவா பூரான்கள்லாம் நிலத்துலதான் வாழும், அது நம்ம ஒவ்வொருத்தருக்குமே நல்லாவே தெரியும். ஆனா ராட்சத பூரான் தண்ணில வாழுதுங்கிறது சொல்லிருக்காங்க. இந்த ஒரு போட்டோ இன்டர்நெட்ல வைரல் ஆனதுமே பல பேர் இதை உண்மனே ஏத்துக்கிட்டாங்க. இருந்தாலும் சில பேர் இது ஏதாவது ஒரு ஷேடோவா இருக்கலாம், இல்லனா ஏதாவது ஒரு தொழில்நுட்ப கோளாறால இப்படி இருந்திருக்கலாம்னு சொல்லிருக்காங்க. நம்ம அஞ்சாவது பார்க்கப்படுத்து மெகலோடான். மெகலோடான்ங்கிறது கடல் ஆக்கிரமிப்பு உயிரினங்களா ஒன்னா இருந்திருக்கு. கிட்டத்தட்ட 60 அடிக்கும் அதிகமா வளரக்கூடிய கடல் வாழ் உயிரினம் தான் இந்த மெகலோடான். இது டைனோசர்கள் இருந்த காலகட்டத்துல வாழ்ந்ததுங்கிறதையும் சொல்லிருக்காங்க. ஆனா இது பல மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடியே அழிஞ்சிருச்சுங்கிறதையும் சொல்லிருக்காங்க. ஆனா இந்த ஒரு மெகலோடான் வாழ்வதற்கான ஆதாரங்களும் சாட்சிகளும் நாள்தோறும் கிடைச்சுக்கிட்டு தான் இருக்கு. அந்த ஒரு லிஸ்ட்ல பாரசீக வளைகுடா, அதாவது அரேபிய வளைகுடால இந்த ஒரு மெகலோடான் சிக்கிருக்கு. அத பிரிட்டிஷ் கொலம்பியா யூனிவர்சிட்டி விஞ்ஞானிகள் கூகுள் மேப்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மெகலோடன் அழியில இந்த உலகத்துல உயிரோட தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறதையும் சொல்லிருக்காங்க. இதுக்கு சாதகமா இந்த ஒரு ஃபுட்டேஜ் இன்டர்நெட்ல வைரல் ஆயிருக்கு. கூகுள் மேப்ல சிக்னதா சொல்லப்படுற இந்த ஒரு மெகலோடன் கிட்டத்தட்ட 60 அடிக்கு மேல இருக்குங்கிறதையும் சொல்லிருக்காங்க. நம்ம ஆறாவது பார்க்கப்படுத்து ஆர்டிக் நீங்கன்.
நீங்கிற ஒரு ஜாப்பனீஸ் வேர்ட தமிழ்ல சொல்லணும்னா அதுக்கு பெயர் மனிதன். நமீபியாங்கிற நாட்டுக்கு பக்கத்துல இருக்கிற அட்லாண்டிக் ஓஷன்ல இந்த நீங்கன்னா கண்டுபிடிச்சிருக்காங்க. முதல்ல நீங்கன்னா என்னன்னா பனிக்கட்டி நீர்ல வாழ்ற மனித உயிரினம் தான் இந்த நீங்கன். கேட்கவே ஆச்சரியமா இருக்கல? ஆமாங்க, இது உண்மைதான். இது பாக்குறதுக்கு அப்படியே வெள்ளை நிறத்துல இருக்குமா, அதே சமயத்துல இது மனிதனுங்கிறதையும் சொல்றாங்க. மனிதன் குரங்குல இருந்து வந்தது உண்மைனா இது தண்ணீர்ல சுவாசிக்கக்கூடிய குரங்குங்கிறதையும் சொல்றாங்க. அதே சமயத்துல இதுல சில இனங்கள் நிலத்துல நடக்கிறதுக்கு தேவையான கால்கள் இருக்குங்கிறதையும் சொல்றாங்க. இந்த ஒரு உயிரினம் தான் கூகுள் மேப்ல சிக்கிருக்கு. அது பாக்குறதுக்கு இப்படிதான் இருக்கும். நம்ம ஏழதா பார்க்கப்படுத்து ஓக் பே கிரியேச்சர். நியூசிலாந்துக்கு பக்கத்துல இருக்கிற ஓக் பேங்கிற கடற்கரையில இப்படி ஒரு உயிரினத்தை கேப்சர் பண்ணிருக்காங்க. இந்த ஓக் பே கடற்கரைய கூகுள் மேப்ல எதிர்ச்சியா பாத்துட்டு இருக்கும் போது இந்த ஒரு உயிரினம் சிக்கிருக்கு. இது ஆரம்பத்துல பாக்குறப்ப இது ஒரு ஜெயிண்ட் ப்ளூ வேலா இருக்கும்னு தான் சொல்லிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இதுக்கு பல விதமான ஆதாரங்கள் அப்புறம் சாட்சிகள் வச்சுதான் இது ப்ளூ வேலா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படின்னு நிரூபிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இது மெகலோடனா இருக்கலாம்னு சொல்லிருக்காங்க. இதுலயும் பல விதமான ஆதாரங்கள் அப்புறம் சாட்சிக்கு அப்புறம் இது மெகலோடனா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லங்கிறத நிரூபிச்சிருக்காங்க. இது பாக்குறதுக்கு ப்ளூ வேல் மாதிரி இல்ல, மெகலோடன் மாதிரியும் இல்ல. இதனாலவே இத ஓக் பே கடல்ல கண்டுபிடிச்சதுனால இதுக்கு ஓக் பே கிரியேச்சர்னு பேர் வச்சிட்டாங்க. இந்த ஒரு போட்டோ கொஞ்சம் கொஞ்சமா இன்டர்நெட்ல வைரலாக இந்த ஒரு உயிரினம் என்னன்னு தெரிய ஆரம்பிச்சிருந்திருக்கு. ஏன்னா இது கடல்ல வாழ்ற ஒரு பாம்பு. இந்த ஒரு பாம்பு பல வருஷத்துக்கு முன்னாடியே அழிஞ்சிருச்சுங்கறத சொல்லிருக்காங்க. ஆனா அந்த ஒரு இனம் முழுமையாவே அழியலையாம். அந்த ஒரு கடல் பாம்பு தான் இது. நம்ம எட்டதா பார்க்கப்படுத்தி தி கிராக்கன் சி மான்ஸ்டர். கட்டுக்கதைகளையும் புராணங்களையும் கடல்ல வாழ்ற ஒரு மான்ஸ்டரே கேள்விப்பட்டிருப்போம். அதோட பேர் தான் கிராக்கன். இப்ப நான் சொல்லப்படுத்து கிராக்கன்னா என்னன்னே தெரியாதவங்களுக்கு, கிராக்கன்ங்கிறது கடல்ல வாழ்ந்த ஒரு கொடூரமான உயிரினம். ஒரு முழு படகையே விழுங்குற அளவுக்கு பயங்கரமானது. கடல்ல பயணிக்கிறவங்களை தாக்குற மிகப்பெரிய கணவாய் மீன். இந்த ஒரு கிராக்கனை அலாஸ்கா தீவுக்கு பக்கத்துல இருக்கிற கடற்கரையில கண்டுபிடிச்சிருக்காங்க, அதுவும் கூகுள் மேப் வழியா. இந்த ஒரு கிராக்கன் கிட்டத்தட்ட 120 மீட்டர் இருக்குங்கிறதையும் யூகிச்சிருக்காங்க. இந்த ஒரு போட்டோ இன்டர்நெட்ல வைரல் ஆனதுமே பல வெப்சைட் நியூஸ்னே இந்த ஒரு போட்டோ நீங்களே யோசிச்சு பாருங்க. நம்ம பத்தாவதா மற்ற கடைசியா பார்க்கப்படுது தி ஜெயிண்ட் அலிகேட்டர். நம்ம நிறைய ஹாலிவுட் மூவிஸ் பார்த்துருப்போம். அதுல திடீர்னு தண்ணிலேருந்து எந்திரிச்சு ஒரு மிகப்பெரிய முதலை எல்லாரையுமே தாக்கும். அது உண்மையிலேயே ரியல் லைஃப்ல இருந்தா எவ்வளவு பெருசு இருக்குமோ அவ்வளவு பெருசுல ஒரு முதலை கூகுள் மேப்ல சிக்கிருக்கு. அது எங்கனா துபாய்க்கு பக்கத்துல இருக்கிற ஒரு ஐலாண்ட்ல ஒரு ராட்சத முதலை சிக்கிருக்கு. இதை பார்த்த யாரோ ஒரு நபர் இதை போட்டோ எடுத்து அதை இன்டர்நெட்லயும் அப்லோட் பண்ணிருக்கிறாரு. அந்த ஒரு போட்டோ தான் இது. இந்த ஒரு போட்டோல இருக்கிறது உண்மையா இருக்குமா இல்ல பொய்யா இருக்குமான்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஓகேவே, சினிக்கிற விடி முடிஞ்சிச்சு. நம்ம பார்த்து இந்த விடி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு நீங்க புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட கூட இருக்கிற பெல் சிம்பிளையும் பிரஸ் பண்ணுங்க. உங்களை நெக்ஸ்ட் விடியோ சந்திக்கிற வரையும் பாய்.